ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஃப்ரோசனோட ரீகேப்பை பற்றி. இந்த வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி நீங்கள் நம்ம மிஸ்டர் காமிக்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடியது பதில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்புறம் அப்டேட் உங்கள் கூட சேரும். இப்போ நம்ம இந்த ரீகேப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏரண்டலோட பிரின்சஸான எல்சாவுக்கு வந்துட்டு ஒரு மேஜிக்கல் பவர்ஸ் இருக்கும். அதாவது ஐஸை கண்ட்ரோல் பண்ணலாம், ஸ்னோவை கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த பவர்ஸை யூஸ் பண்ணி தன்னோட தங்கச்சியான ஆனா கூட வந்துட்டு விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி விளாண்டுக்கிட்டு இருக்கையில் எதிர்பாராத விதமாக வந்துட்டு ஆனா மேலே அந்த பவர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிடுவாங்க. யூஸ் பண்ணோன்னா அவங்களுக்கு வந்துட்டு சிவியராக வந்துட்டு இன்ஜுரி ஆயிரும். இன்ஜுரி ஆனோடனே எல்சாவோட அம்மா அப்பா வந்துட்டு ஆனாவையும் எல்சாவையும் வந்துட்டு ட்ரால்ஸ் கிட்ட கூட்டிகிட்டு போவாங்க. ட்ரால்ஸோட ஹெட்டான கிராண்ட் பபி வந்துட்டு ஆனாவை வந்துட்டு ஹீல் பண்ணிவிட்டு ஆனாவுக்கு வந்துட்டு எல்சா பவர் வச்சுருந்த மாதிரியான மெமரிஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அழிச்சிடுவாங்க. அழிச்சிட்டு வந்துட்டு எல்சா வந்துட்டு வான் பண்ணுவாங்க, உன்னோட பவர்ஸை வந்துட்டு நீ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும், அது வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு பவர்ஃபுல்லானது, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீ கற்றுக்கிற வர ரொம்ப ஸ்ட்ரகிளிங்காக இருக்கும், நீ பவர்ஸ் வச்சுருக்கிறது வந்துட்டு மற்றவங்களையும் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும், நீ கண்ட்ரோல் பண்ணுற வரைக்கும் அப்படின்னு சொல்லி ரிமைண்ட் பண்ணுவாங்க. ரிமைண்ட் பண்ணதுக்கப்புறமா கிங்கும் குயினும் என்ன பண்ணுவாங்கன்னா காஸ்டிலோட எல்லா டோர்ஸையுமே வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு ஆனாவுக்கும் எல்சாவுக்கும் வந்துட்டு எந்த காண்டாக்டுமே இருக்காது. எல்சா தன்னோட ரூம்குள்ளேயே வந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கையில் அவங்களோட டீனேஜ் பருவத்தை வந்துட்டு ரீச் பண்ணையில் கிங்கும் குயினும் வந்துட்டு இறந்து போயிடுவாங்க. இறந்து போனதுக்கப்புறமா வந்துட்டு எல்சா தன்னோட 21வது பர்த்டே அன்னைக்கு காஸ்டிலோட எல்லா டோர்ஸையுமே வந்துட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆர்டர் பண்ணிடுவாங்க. ஆர்டர் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு தன்னோட ரூமை விட்டு அப்போ தான் வந்துட்டு வெளியே வருவாங்க. வெளியே வரையிலே வந்துட்டு ரொம்ப பயத்தோடு வருவாங்க, எங்கே தன்னோட பவர்ஸை பற்றி மக்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு பயத்தோடு வருவாங்க. அப்படி வரையில் வந்துட்டு நிறையா ட்ரேடர்ஸ் வருவாங்க. டியூக் ஆஃப் வில்சன் சொல்லிட்டு ஒரு ட்ரேடரும் வருவார், ப்ளஸ் வந்துட்டு பிரின்சஸ் ஆன் சொல்லிட்டு ஒருத்தவரும் வருவார் நம்ம எல்சாவை மீட் பண்ணுறதுக்கு. அப்போ மீட் பண்ண வரையில் வந்துட்டு ஆனாவும் பிரின்சஸ் ஆனும் வந்துட்டு மீட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் மீட் பண்ணிலே வந்துட்டு ஆனாவுக்கு வந்துட்டு ஹான் மேலே வந்துட்டு லவ் வந்துடும். இப்படி லவ் வந்ததை வந்துட்டு எல்சா கிட்டே கொண்டு போவாங்க. எல்சா வந்துட்டு அப்போ வந்துட்டு ஃபீல் ஆகி தெரியாதனமாக அவங்களோட பவர்ஸ் வந்துட்டு பீப்புளுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிடுவாங்க. யூஸ் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு டியூக் ஆஃப் வில்சன் வந்துட்டு எல்சாவை நீ ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு கத்துன உடனே அங்கேருந்து எல்சா வந்துட்டு எஸ்கேப் ஆகி நார்த் மவுண்டனுக்கு போவாங்க. அங்கே போய் அவங்களோட பவர்ஸை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டு பவர்ஸை யூஸ் பண்ணி ஒரு பெரிய பேலஸையும் வந்துட்டு பில்ட் பண்ணிடுவாங்க. இங்கே ஆனா வந்துட்டு பிரின்சஸ் ஹானை வந்துட்டு ஏரண்டலுக்கு வந்துட்டு பொறுப்பாக வந்துட்டு நியமிச்சுட்டு எல்சாவை தேடி ஆனா வந்துட்டு போயிடுவாங்க. போயிட்டுருக்கையில் வந்துட்டு ஒரு ஸ்டோருக்கு போவாங்க. அந்த ஸ்டோரில் தான் வந்துட்டு கிறிஸ்டோஃபை மீட் பண்ணுவாங்க. கிறிஸ்டோஃப் வந்துட்டு ஒரு ஐஸ் கிறிஸ்டல்ஸ்லாம் வந்துட்டு செல் பண்ணக்கூடியவர். அவரும் அதுக்கப்புறமா அவரோட டியருமான ராவன் சொல்லக்கூடிய டியர் கூட சேர்ந்து நம்ம ஆனா வந்துட்டு அவரோட ஸ்லைடில் வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கே உல்ஃப் எல்லாமே வந்துட்டு அவங்கள அட்டாக் பண்ணுது. அப்போ வந்துட்டு கிறிஸ்டோஃபோட ஸ்லைடு வந்துட்டு உடஞ்சி போயிடுது. உடஞ்சி போனதுக்கப்புறமா வந்துட்டு கிறிஸ்டோஃப், ஆனா, அந்த டியர் இவங்க மூணு பேரும் வந்துட்டு ஓலஃப்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்னோமேனை வந்துட்டு மீட் பண்ணுறாங்க, வாழக்கூடிய ஸ்னோமேன். அப்போ தான் வந்துட்டு தெரிய வந்துட்டு எல்சா வந்துட்டு தெரியாதனமாக அந்த ஓலஃப்னு சொல்லக்கூடிய ஸ்னோமேனுக்கு வந்துட்டு வாழ்க்கை கொடுத்துருக்காங்கன்னு. அந்த ஓலஃப் வந்துட்டு எல்சா இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டு லீட் பண்ணி கூட்டிகிட்டு போகுது. கூட்டிகிட்டு போய் அந்த பேலஸுக்கு வந்துட்டு நம்ம ஆனா போகிறாங்க. போனதுக்கப்புறமா வந்துட்டு எல்சாவை மீட் பண்ணுறாங்க. அங்கேயும் தெரியாதனமாக எல்சா வந்துட்டு ஆனா வந்துட்டு அட்டாக் பண்ணிடுறாங்க. அட்டாக் பண்ணையில் ஆனாவோட ஹார்ட்டில் போய் அந்த பவர் வந்துட்டு ரீச் ஆனவுடனே ஹார்ட் பீட்டே வந்துட்டு ஸ்டாப் பண்ண ஆரம்பிக்குது. அப்படி ஸ்டாப் பண்ணையில் வந்துட்டு ஆனா வந்துட்டு நம்ம கிறிஸ்டோஃப் ட்ரோல்ஸ் கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயில தான் வந்துட்டு கிராண்ட் பேப்பர்ஸ் வராரு. ஆனாவோட ட்ரூ லவ் கிஸ் கொடுத்தா மட்டும்தான் வந்துட்டு அந்த ஹார்ட்டில் இருக்கக்கூடிய கேர்ஸ் வந்துட்டு விளங்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே கிறிஸ்டோஃப் வந்துட்டு பிரின்ஸ் ஹான் கிட்ட வேக வேகமாக கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போனால் அங்கேயும் வந்துட்டு ஹான், அதுக்கப்புறமா டியூக், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எல்சாவோட பேலஸுக்கு வந்து எல்சா வந்துட்டு கேப்சர் பண்ணிட்டு போயிடுறாங்க. கேப்சர் பண்ணிட்டு போய் பிரிசனில் அடைச்சிடறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆனாவும் ஹானும் மீட் பண்ணுறாங்க. அங்கே தான் வந்துட்டு பிரின்சஸ் ஹான் வந்துட்டு ரிவைல் பண்ணுறாரு, நான் வந்துட்டு உன்னை உண்மையாகவே லவ் பண்ணல, உன்னோட கிங்டமை வந்துட்டு கேப்சர் பண்ணுறது தான் என்னோட பிளான் அப்படின்னு சொல்லி ஆனாவை வந்துட்டு அணு அணுவாக சாகடிக்குன்னு சொல்லி ரூமில் வந்துட்டு சாத்தி வச்சுட்டு போயிடறாரு. அப்போ ஓலஃப்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்னோமேன் வந்துட்டு அங்கே வந்துட்டு ஆனா கிட்ட அப்போ தான் ரிவல் பண்ணுறாங்க, கிறிஸ்டோஃப் தான் வந்துட்டு உன்னோட உண்மையான ட்ரூ லவ், அவனை தேடி போகலான்னு சொல்லி அந்த ரூமை ஓப்பன் பண்ணி ஓலஃப் வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ வந்துட்டு நம்ம எல்சா பிரிசன்லேருந்து தப்பிச்சிட்றாங்க. மொத்த பவர்ஸையுமே வந்துட்டு யூஸ் பண்ணிடுறாங்க, கண்ட்ரோல் பண்ண முடியாமல் யூஸ் பண்ணையில் வந்துட்டு மொத்த இடமுமே வந்துட்டு ரொம்ப ஸ்னோவாக மாறிடுது. கிறிஸ்டோஃபும் வந்துட்டு ஆனாவை தேடி வேகமாக வந்துக்கிட்டு இருக்காரு. வந்துக்கிட்டு இருக்கையிலேயே நம்ம ஆனா வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு உறைஞ்சி போயிடுறாங்க. உறைஞ்சி போனதுக்கப்புறம் பிரின்சஸ் ஆன் வந்துட்டு ஏரண்டலில் இருக்கக்கூடிய பீப்புள் எல்லார்ட்டையுமே வந்துட்டு எல்சா தான் வந்துட்டு ஆனாவை கொண்டுட்டான்னு அனௌன்ஸ் பண்ணி எல்சாவை கொள்றதுக்காக வராங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஆனா
முழுமையாக வந்துட்டு ஃப்ரோசன் ஆயிடுறாங்க. எல்சா வந்துட்டு கட்டி பிடிச்ச அழுகையில் அவங்களோட பவர்ஸ் லவ் மூலமாக வந்துட்டு ஆனா திருப்பி உயிரோடு வந்துடுறாங்க. பிரின்சஸ் ஆனா வந்துட்டு ஜெயிலில் பிடிச்சி போட்டுறாங்க. டியூக் வில்சனோட ட்ரேட் இதை வந்துட்டு கேன்சல் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா தன்னோட பவர்ஸை யூஸ் பண்ண கற்றுக்கிறாங்க. கிறிஸ்டோஃபும் ஆனாவும் வந்துட்டு அவங்களோட லவ்வை வந்துட்டு கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓலஃபுக்கு வந்துட்டு நம்ம எல்சா வந்துட்டு ஒரு கிளவுட் கொடுத்து சம்மர்லேயும் வாழ்கிற மாதிரி பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமா கிங்டம் பழைய நிலைமைக்கு மாறிடுது. எல்சாவோட பவர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அவங்க லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க. இதான் வந்துட்டு ஃப்ரோசனோட ஃபஸ்ட் பார்ட்டோட ரீகேப். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம மிஸ்டர் கமிக்ஸ் டம்ளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இந்த பதில் பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்புறம் அப்டேட் உங்களுக்கு கூட கூட சேரும். அவனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இந்த பதில்